வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் படைப்பாளிகளுக்கான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நிலவை பார்க்கிற போது காலம் காலமாக கவிஞர்கள் அனைவரும் அதை காதலியின் முகமாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள். புதுக்கவிதையின் காலகட்டங்கள் இலக்கிய அறிஞர்களால் மூன்றாக பிரிக்கப்படுகின்றன. அவை 1934 முதல் 59 வரை மணிக்கொடி காலம் என்றும், 59 முதல் 72 வரை எழுத்து இலக்கிய காலம் என்றும், 72 பிறகு வானம்பாடி காலம் என்றும் அறியப்படுகின்றன. இதில் இடைக்காலமாக இருக்கிற எழுத்து காலகட்டத்தில் அண்ணாமலை என்கிற கவிஞர் நிலவை குறித்து இவ்வாறு எழுதுகிறார். அது விட்டெறிந்த இட்டலியோ, கட்டி வைத்த பழம் சோரோ, கொட்டிவிட்ட கப் தயிரோ, சுட்டு வைத்த அப்பம்தானோ என்று எழுதுகிறார். உரை தேவைப்படாத மிக எளிமையான சொற்களால் நேர்மறையாக பார்க்கப்பட்டிருக்கிற கவிதை அது. அதே எழுத்து காலகட்டத்திலே மணி என்கிற கவிஞர், சி மணி என்கிற கவிஞர் இவ்வாறு எழுதுகிறார். அந்த நிலவு ஒரு தொழுநோய் கூணனைப் போல காட்சியளிக்கிறதாம். ஒடிந்த அனாதை நிலா தொழுநோய் கூணனாக பிரேதக்களை ஒளிர, மருந்து தேடி தேடி அலைய, வழிந்த சீழ் உருண்டோடி, மஞ்சர் கட்டியாகி, சீமுனையில் வெடித்த பல முகில்கள் என்று எழுதுகிறார். அந்த வளைந்திருக்கிற நிலா ஒரு வயதான தொடுநோய் கிழவனைப் போல இருக்கிறதாம். அவன் மருந்து தேடி தேடி அலைகிற போது அவன் உடம்பிலே இருந்து வழிந்த சீழ்கள் எல்லாம் தூரமாகச் சென்று காய்ந்து அவைகள் மேகங்களைப் போல காட்சியளிக்கின்றன என்று சீமணி என்கிற அந்த கவிஞர் எழுதுகிறார். பாவேந்தர் எழுதுகிறார், ஒரு உழைப்பாளி வீட்டுக்கு வருகிறான். வீட்டிலே உணவு இருக்கிறதா என்று பார்க்கிறான். வருகிற போது கடைசியாக இருக்கிற ஒரு பானையிலே கொஞ்சோண்டு வெள்ளைச்சோறு மட்டும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த கொஞ்சோண்டு இருக்கிற வெள்ளைச்சோறு நிலவை போல இருக்கிறது என்று பாவேந்தர் எழுதுகிறார். தினை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உனைக்கானும் இன்பம்தானோ என்று எழுதுகிறார். எனவே ஒரு செய்தியை, ஒரு பொருளை, ஒரு காட்சியை அழகின் வடிவமாக, மகிழ்ச்சியின் வடிவமாக பார்ப்பதற்கு எவ்வாறு ஒரு படைப்பாளிக்கு உரிமை இருக்கிறதோ, அதை அழுக்கின் வடிவமாக, துயரத்தின் வடிவமாக பார்ப்பதற்கு மற்றொரு படைப்பாளிக்கும் உரிமை இருக்கிறது என்பதை அறிந்து படைப்பாளிகள் இயங்குவோமாக. நன்றி, வணக்கம்.